BNSS பிரிவு 329 சில அரசாங்க அறிவியல் நிபுணர்களின் அறிக்கைகள். 1. இந்த பிரிவு பொருந்தும் அரசாங்க அறிவியல் நிபுணரின் கையின் கீழ் அறிக்கை என்று கூறப்படும் எந்த ஒரு ஆவணமும் இந்த சன்ஹிதாவின் கீழ் மேற்கொள்ளப்படும் எந்த ஒரு நடவடிக்கையின் போதும் பரிசோதனை அல்லது பகுப்பாய்வு மற்றும் அறிக்கைக்காக அவருக்கு முறையாக சமர்ப்பிக்கப்பட்ட எந்த ஒரு விஷயம் அல்லது விஷயத்திலும் இந்த சன்ஹிதாவின் கீழ் எந்த விசாரணையிலும் அல்லது மற்ற நடவடிக்கைகளிலும் ஆதாரமாக பயன்படுத்தப்படும். 2. நீதிமன்றம் அது பொருத்தமானது என நினைத்தால் அவரது அறிக்கையின் பொருள் குறித்து அத்தகைய நிபுணரை வரவழைத்து ஆய்வு செய்யலாம். 3. அத்தகைய நிபுணர் எவரும் நீதிமன்றத்தால் அழைக்கப்பட்டு அவரால் நேரில் ஆஜராக இயலவில்லை என்றால் நீதிமன்றம் அவரை நேரில் ஆஜராகுமாறு வெளிப்படையாக கட்டளையிட்டாலன்றி அவருடன் பணிபுரியும் எந்த பொறுப்பான அதிகாரியையும் நீதிமன்றத்தில் ஆஜராகுமாறு நியமிக்கலாம். வழக்கின் உண்மைகளை அறிந்தவர் மற்றும் அவர் சார்பாக நீதிமன்றத்தில் திருப்திகரமாக வாதாட முடியும். 4. இந்த பிரிவு பின்வரும் அரசாங்க அறிவியல் நிபுணர்களுக்கு பொருந்தும், அதாவது அரசாங்கத்திற்கு ஏதேனும் இரசாயன ஆய்வாளர் அல்லது உதவி இரசாயன ஆய்வாளர், வெடிப்பொருட்களின் தலைமை கட்டுப்பாட்டாளர், கைரேகை பணியகத்தின் இயக்குனர், இயக்குனர் ஹாஃப்கின் நிறுவனம் பம்பாய், மத்திய தடைய அறிவியல் ஆய்வகம் அல்லது மாநில தடைய அறிவியல் ஆய்வகத்தின் இயக்குனர், துணை இயக்குனர் அல்லது உதவி இயக்குனர், அரசாங்கத்திற்கு செரோலஜிஸ்ட், ஜி இந்த நோக்கத்திற்காக மாநில அரசு அல்லது மத்திய அரசால் அறிவிக்கப்பட்ட அல்லது சான்றளிக்கப்பட்ட பிற அறிவியல் நிபுணர்.